நான் பசியோட திரிஞ்சு வெந்து நொந்தப்ப எனக்கு தாய்க்கு தாயா இருந்து சோறு போட்ட வந்தா அந்த சிவசங்கரன். சிவசங்கர உனக்கு சோறு போட்டது சொல்றியா, இல்ல இந்த 18 பட்டிய கூறு போட்டது சொல்றியா? தாய் இல்லாத பிள்ளை தருதலையா போச்சு, மனசு தரிசா போச்சு, அதனாலதான் பாசங்கிற பசுமை இல்லாம போச்சு. யாத்தால போனும் இந்த வீட்டுல இருக்கிறதா எனக்கு இன்னும் படுது, அதனாலதான் இந்த தருதலை எங்க சுத்துறாலும் இங்க வந்து நிக்கிறேன். நினைச்சு சாப்பிட. இந்த 100 ஏக்கரும் 3.5 கோடி ரூபாய் விலை போக வேண்டியது, இந்த 5 ஏக்கர்னால விலை போகாம கிடக்குது. நீங்க விலைய பேசுங்க, தடையா இருக்கிற மாரிமுத்து தலைய நான் கொண்டாறேன். டேய், அதுக்கு பிறந்தவன் பெரிய மருதாண்டா, ஆயுசு 100. வா பெரிய மருது. காபி சாப்பிடுறியா? என்ன என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்ல, வெட்டுப்பட்டு போன மாரிமுத்து கையுங்காலும் மாதிரி இந்த 5 ஏக்கர் மட்டும் துண்டுபட்டு கிடக்குது, அத ஒன்னாலதான் தீர்த்து வைக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்த, நீ வந்துட்ட. அத நிதானமா தான் கைப்பற்றணும், கொக்கு எல்லாமே முழுங்கிடும், ஆனா கெளுத்தி மீன் தொண்டையில மாட்டிக்கிட்டா கொக்கோட உயிரே வாங்கிடும். அதனால அவசரப்படாதீங்க, நான் ஆரம்பிச்சத நானே முடிச்சு வைக்கிறேன். உன்ன பத்தி எனக்கு தெரியாத மருது. மச்சானோட டவுசரை துவைக்கிற அளவுக்கு வந்துட்டியா? என் மச்சான் துணிய நான் துவைக்காம வேற எந்த சக்கரத்தி வந்து துவைப்பா? ஆண்டி, இப்படி கிறுக்கி கணக்கா பாவடை கிழிச்சுக்கிட்டு நிக்கிறேன், புருஷன் கிடைக்கலேன்னு ஊர் ஊரா அலையறவ பேசுற பேச்ச பாரு. நெஞ்சில துணிச்சிருந்தா இங்க வந்து பேசுடி, அங்கே ரெடி பேச்சு. மருது தண்டில வருது, வாங்க சீக்கிரம் போலாம். போதும் போதும், நிறுத்து நிறுத்து நிறுத்து, தண்ணி எல்லாம் கக்கிடுச்சு. ரத்த பாசம் உன் கல்லு மனசையும் கரைச்சிடுச்சுப்பா, கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்குன்னு காட்டிடுச்சு. தான் ஆடலைனாலும் தன் சதா ஆடும்னு நீதான் ஆத்துல குதிச்சு அவளை காப்பாத்திட்டிய தம்பி. இனிமே பயம் இல்ல, நீ எப்படி தூக்கிட்டு வந்தியா அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போடு. ஆமா தம்பி.
வெச்சு விடு. ஏய், என்ன ஆசை தெரியுது தெரியுது? ஏ மச்சான், ஆத்துல விழுந்த என்ன போன போட்டு விடாம தொட்டு தூக்குனல, அப்போ உன் கை அங்கே இங்கே பட்டிருப்போம்ல, பூ வச்சுட்டோ என்னவா? ஏய், நீ இல்ல, யாரு விழுந்திருந்தாலும் காப்பாத்தி இருப்பேன். ஹாய், உனக்கும் அது இருக்கு மச்சான். எது? அதான் சொந்தம் பந்தம், பாசம் நேசம், அன்பு காதல், இதெல்லாம் ஓ மனசுலயும் இருக்கு மச்சான். காவேரி, நீ வேணும்னா மேனகையா இருக்கலாம், நான் விசுவம் தரல, என்னதான் ஒட்டினாலும் உரசினாலும் ஒண்ணு நடக்க போறது இல்ல. கரப்பார் கரைச்சா கல்லும் கரையும். நான் நெருப்பு, நான் பஞ்சு. மச்சான், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இனிமே நீ மார்கால் மார்கை வாங்குற முரட்டு குணத்தை அடியோட விட்டுணும். நீ மனுஷனா மாறணும். எனக்கு புத்தி சொன்னா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அடி மச்சான், அடி. இந்த அடி நீ மனுஷனா மாறத்துக்கு முதல் படி. நான் உன்னை மனுஷனா மாத்துறது அந்த சிவசங்கரனுக்கு தெரிஞ்சா என் சாவுக்கு நாள் குடிச்சிருவான். அந்த சாவை உன்னால தடுக்க முடியாது. காவேரி பெரிய மருது மனசை மாத்தி மனுஷனாக்க போறாளா? பொம்பளை நினைச்சா எதையும் சாதிச்சிருவா. காவேரி கரைச்சதாலதான் 5 ஏக்கர் விஷயத்தை ஆற போட்டானா? எறும்பூர இரும்பும் தெய்யும் பாங்க, எறும்ப நசிக்கிற வேண்டியதுதான். வர ஐயனார் கோயில் திருவிழாதான் காவேரிக்கு கடைசி நாள். எனக்கு வயசு இருக்கு, எனக்கு மனசு இருக்கு, வா இந்த ஊரை விட்டு போயிடலாம். வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே. அந்த அற்ப சுகத்துக்காக நான் ஆசைப்படல. நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேனோ அது இனிமேதான் நடக்க போகுது. பாண்டியா, உன் உயிரை நீ காப்பாத்திக்க, நீங்க இருந்து போயிடு. கவரி, நான் சொல்றது ஒரு நல்ல நோக்கத்துக்காக. இனி எது நடந்தாலும் அதை ஏத்துக்க என் மனசு தயாராயிடுச்சு. அந்த சிவசங்கரே சாவுக்கு நாள் குறிச்சிட்டான், என் உயிரை எடுக்க போறானா? அவன் எனக்கு உயிர் கொடுத்தவன், அவனை பத்தி தப்பா பேசாத. இல்ல மச்சான், நீ நல்லவன் நம்பிட்டு இருக்கியே, அவனுடைய மறுபக்கம் உனக்கு தெரிய மாட்டேங்குது, சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. இந்த 18 பட்டியல பிறந்தவன் நீ. எங்க இருந்தோ வந்தவன் அந்த சண்டாள சிவசங்கரன். உனக்கு புத்தி சொன்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பாராட்டி உனக்கு காரோட்டி அவனை பகச்சவனே உன்னை வச்சே கைய கால வெட்ட வச்சான். உனக்கு சோறு போட்டு இந்த 18 பட்டிய கூறு போட்டு சா பேருக்கு எழுந்து வச்சுக்கிட்டான். அவன் செஞ்ச கொடுமை கொஞ்சமா நஞ்சுமா? இங்க பாரு மச்சான், உன் பலத்தை வச்சுக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தையே சாராய் கடையாக்கிட்டானே. ஏன் எங்க விவசாயம் அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சிவசங்கரனுக்காக நீ அருவாளை காட்டி மழையை மூடல? அந்த சிவசங்கரன் நிறுத்தின ஆளு எம்எல்ஏவா ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ என்னென்ன செஞ்ச? எதிர்த்து நாள மனு கொடுக்க விடாம கலாட்ட பண்ணி விரட்டு விட்டேன். இதுக்கு மேலயும் உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு மச்சான். வயசு பொண்ணுங்களுக்கு நாள் குறிச்சு கடுத்துக்கிட்டு வந்து கெடுத்து கொண்டுடுவான். அப்படி செத்தவங்கள என் அக்கா பார்வதியும் ஒருத்தி மச்சான். உன்ன போலீஸ் பிடிச்சிட்டு போதுன்னு தெரிஞ்சு அக்கா பதறி போய் உன்னை பார்க்க ஓடி வந்துச்சு. அவ ஆளுங்க அக்கா வெளுத்துட்டு போய் சிவசங்கர கெடுத்து கொண்டுட்டான். இந்த 18 பட்டியல இருக்கிற மண்ணு மட்டும் இல்ல, பொண்ணுங்களையும் அபகரிச்சுட்டு இருக்கான். இப்ப எனக்கும் குறி வச்சுட்டான். வர்ற ஐயனார் கோயில் திருவிழாவில என்னை தீர்த்து கட்டுறதா முடிவு பண்ணிட்டான். எது எப்படி இருந்தாலும் நான் உன்னை காப்பாத்துவேன். முடியாது, அவன் மூல பலத்துக்கு முன்னால உன் முரட்டு பலம் தோத்து போயிடும். பாண்டியா, பாண்டியா என்னாச்சு சொல்லு. அண்ணே, காவிரிட்ட நான் சொன்னது சிவசங்கர் தெரிஞ்சு போச்சு. முதல்ல ஏசாவுக்கு
நாள் குடிச்சிட்டான். காவேரி உன் மேல உசிரிய வச்சிருக்கு, கையெடுத்து கும்பிடுற, அவளை எப்படியாவது காப்பாத்துக்க. காப்பாண்டியா பாண்டியா, காவேரி 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 காவேரி. நினைச்சபடியே பெரிய மருது மனச மாத்திட்டியா? நானும் அப்படிதான், ஆசை வச்சத அனுபவிக்காம விடமாட்டேன். என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் என்ன நீ தொட முடியாது. என் மச்சான் கையால தான் உனக்கு சாவு. அடுப்போடி, ஓ மச்சானோட முடிவை எழுதிட்டு தாண்டி இப்ப ஒன்ன ஒரு வழி பண்ண இங்க கொண்டாந்துருக்கேன்.
காவேரி, காவேரி.